எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஹாய், நான் அக்ஷரா. அண்ட் வீக்கெண்டில் மோஸ்ட்டாக எல்லாருமே நம்ம வந்து ஃப்ரீயாக தான் இருப்போம். ஸோ அந்த டைம் ஒதுக்கி நம்ம எப்படி ஸ்கின் அண்ட் ஹேரை மெயின்டைன் பண்ணுறதா இந்த வீடியோவில் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான் வந்து காமிக்க போகிறேன். இது வாரம் வாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும், சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹேர் ஆயிலிங். நான் அசியூம் பண்ணுறேன் நீங்கள் சாட்டர்டே இது பண்ணுறீங்கன்னு. ஸோ சாட்டர்டே சாட்டர்டே என்ன வைக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு ஹேர் டிப் வந்து நான் சொல்லிடுறேன், நான் ஃபாலோ பண்ணுறது. இது மாதிரி சாட்டன் க்ரன்ச்சீஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சீப் யூஸ் பண்ணும்போது உட்டன் சீப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலைமுடியில் சிக்கே இருக்கக்கூடாது, நல்லா ஃபுல்லாக டீடாங்கிள் பண்ணிவிடுங்க. ஏன்னா சிக்கோடு நம்ம வந்து என்ன வச்சோன்னு வச்சுக்கோங்களா, அதுக்கப்புறம் சீவும் போது இன்னும் அதிகமாக முடி வந்துடும். அண்ட் ஃபுல்லாக நீங்கள் தலைமுடியிலேருந்து சிக்க எடுத்ததுக்கப்புறம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஹேர் ஆயில்ஸ் வந்து நான் ரிவ்யூ கொடுக்குறதா இருந்தால் அந்த டைம் வேறு யூஸ் பண்ணுவேன், இல்லைனா மோஸ்ட்டாக நான் வந்து வீட்டில் செஞ்ச எண்ணெய் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த வீக்கெண்ட் டைம் யூஸ் பண்ணி நல்லா ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு ஸ்கேல்ப்க்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. நீங்கள் மசாஜ் பண்ணும் போது ஃபிங்கர் டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, நகத்தெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி கீறக்கூடாது, ஓகேவா? ஸோ வந்து ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். இங்கே நான் மசாஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் 1x ஸ்பீடில் வந்து காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணும்போது வெறும் ஃப்ரண்ட்லேயே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி மசாஜ் பண்ணாதீங்க, ஓவராலாக ஃபுல் ஸ்கேல்ப்லேயும் வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். சைட் வேஸ்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், பேக் சைட்லேயும் நீங்கள் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஹேர் லென்த்லேயும் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள். முடியை ஃப்ரண்ட்டில் போடுறதுக்கப்புறம் ஹெட்டோட பேக் சைடில் நல்லா வந்து மசாஜ் கொடுங்க, ரொம்ப ஜென்டிலாக கொடுங்க. நான் 1x ஸ்பீடில் வந்து காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி எடுத்த வீடியோவாக நான் வந்து ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால் நான் சுரியிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து மசாஜ் தான் வந்து கொடுக்குறேன், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து மசாஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் ஹேர்லேயும் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, சீப் எடுத்து மறுபடியும் வந்து டீடாங்கிள் பண்ணுவேன் ஹேரை. இது ஏன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நம்ம வந்து மசாஜ்லாம் கொடுக்குறோம்ல, அப்போ சிக்காயிடும். ஸோ மறுபடியும் வந்து நம்ம சிக்கோட ஹேர் வாஷ் பண்ணோன்னா மறுபடியும் முடி கொட்டும். எண்ணெய் வச்சதுக்கப்புறம் 2 hours கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம், இல்லைனா நீங்கள் ஓவர் நைட் கூட வைக்கலாம். நான் சில டைம்ஸ் ஓவர் நைட் தான் வைப்பேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணுவேன். ஏதான ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, காமா ஆயுர்வேதாவோட ஸ்வர்ணா ஹல்தி சந்தன் பிரைட்னிங் ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஷனை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேஸ் பேக் தான் இது, ஆயுர்வேதிக் ஃபேஸ் பேக். அண்ட் இது ஃபுல்லாகவே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மூலமாக தான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலரன்ஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இல்லை. இது வந்து நேச்சுரல் அண்ட் வீகன், பீட்டா சர்டிஃபைட், க்யூரல்டி ஃப்ரீ. இது மாதிரி ஒரு டின் பேக்கேஜிங்கில் தான் வரும். இது வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஃபேஸ் பேக்கோட மெயின் பர்பஸ் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு யூத்ஃபுல் வைப்ரன்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் நல்லா ஸ்கின் ஸ்மூதாக இருக்கும் அண்ட் ஸ்கின்யும் நல்லா பிரைட்டன் பண்ணும். இதோட குட்டியாக க்யூட்டான ஒரு ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் பேக் இப்படி தான் இருக்கும். இது நான் வந்து ரோஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் காமா ஆயுர்வேதாவோட ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபேஸ் பேக் நான் வந்து ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம், அது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து ஹல்தி வந்து எடுத்திருக்காங்க. ஹல்தி தான் என்னதுன்னா டர்மரிக், ஓகேவா? டர்மரிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சந்தன், சந்தன் தான் சாண்டல்வுட் பவுடர். ஸோ சாண்டல்வுட் பவுடர் என்ன பண்ணுனா நல்லா ஸ்மூத் டெக்ஸ்டர் கொடுக்கும், ப்ளஸ் வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். சந்தனம் வந்து உங்கள் பிம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அது வந்து ரெடியூஸ் பண்ணும். இது நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக சந்தனம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்கும்போது இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் பேக் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா பிம்பிள்ஸ் வர்றது வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போஸ் வந்து டைட்டன் பண்ணணும்னு போட்டிருக்கு. இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் இருந்தது. ஆரஞ்சு பீல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா யூத்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் நான் வந்து கலெக்ட் பண்ணேன் இந்த ஃபேஸ் பேக்கில். வெளில உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நான் ஃபேஸ் நெக்கில் வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஃபேஸ் பேக்கை ஒரு 20 minutes இல்லைனா வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்லேருந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு ஸ்கின் வந்து. நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி நல்ல ஸ்மூத்னஸ் கண்டிப்பாக இருந்தது. ஸ்கின் வந்து கொஞ்சம் ரேடியண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெலை உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஷேவ் பண்ணுவேன். ஷேவிங்லாம் வந்து ஆப்ஷனலான ஸ்டெப் தான், அதனால் நான் வந்து இதை இன்க்ளூட் பண்ணல. பாடி ஹேர் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஸோ உங்களுக்கு ஷேவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேவ் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் வந்து விட்டுலாம். நான் வந்து ஷேவிங் 15 days ஒன்ஸ் தான் வந்து பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஷேவிங் எப்படி பண்ணணும்னு தெரியல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி எப்படி ஷேவ் பண்ணணும்னு, நீங்கள் அதை போய் பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாயில் லிங்க்கும் பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து எவ்ரி வீக்கெண்ட்ஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சோக் வந்து பண்ணுவேன்.
இதுக்கு நான் வந்து ஒன்றும் இல்லை, ஹீட்டர் வந்து ஆன் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு தனியாக வந்து கேஸில் வச்சு கூட நீங்கள் சுடு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் 3/4 ஃபில் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுக்கு கொதிக்க கொதிக்க தண்ணி வேணாம், லூக்வார்ம் வாட்டர் வந்தால் போதும் நம்மளுக்கு. அண்ட் ரொம்ப சுடு தண்ணியில் வச்சா கால் ஃபுல்லாக சுட்டுரும். நீங்கள் வந்து லூக்வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும். உங்கள் வீக் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸ் அப்போ ஃபுட் சோக்குக்காக தனியாக சால்ட் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைனா நீங்கள் வந்து கல் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க, நியர் அபவுட் ஒரு ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். அண்ட் உங்கள் கால் வந்து டப்பில் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்க டப் எடுத்துக்கோங்க. ஒரு 15-20 minutes நல்லா ஃபீட்டை வந்து நல்லா சோக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கால் வலியெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும், அண்ட் நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ நம்ம ஃபீட்டை வந்து சோக் பண்ணதுனால சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெட் செல்ஸ்லாம் போய் ஃபீட் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. நான் நல்லா மீட்டேன். ரக்ஷா சிங், பை பை. டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். பை.